Hi friends, welcome back to our channel. என்னோட பேர் ஜோசன். நம்ம சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம், ஒரு டிஃபரெண்டான கண்டென்ட், எப்படின்னா ஒரு வித்தியாசமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி இப்போ பார்த்துருவோம். ஒரு 5 ரூபா பென்சில் வச்சு இவ்வளோ பெரிய சால்ரிங்க ஏன் பண்ண பெரிய சால்ரிங்க ஏன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட கேட்டால் எனக்கே ஒரு டவுட்டு தான். இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, இந்த 5 ரூபா பென்சிலை வச்சு இவ்வளோ பெரிய சால்ரிங்க ஏன் பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கு ஒரு டவுட்டு தான் என்ன பண்ணுறது. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததில் வந்து இது என்ன நமக்கு வந்து ரிசல்ட் என்ன கிடச்சிச்சுன்னா வேறு லெவல் ரிசல்ட்டு தான் கிடச்சிச்சு. இந்த பென்சிலை வச்சு எப்படி சால்ரிங்க ஏன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ இது தான். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த அப்சரா பென்சிலை வச்சு தான் நம்ம வந்து இப்போ சால்ரிங்க ஏன் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூப்பு இருக்கும்ல, அந்த எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த கருப்பு கலர் டிப்பு, அந்த டிப்பு உடையாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு, ரொம்ப தூரம் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவு வெட்டி எடுக்கணும். அதுக்காண்டி நான் வந்து ஒரு கத்தி வச்சுருக்கேன் அதை வெட்டி எடுக்கிறக்காண்டி. முடிஞ்சளவு கத்திலே வெட்டுங்க, பிளேடு யூஸ் பண்ணாதீங்க. பிளேடு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால டக்குன்னு கையை வெட்டிடும். கத்தி ரொம்ப தின்னாக இருக்கிறனால டக்குன்னு கைக்கு வராது, வெட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கைப்பிடி இருக்கிறனால கத்தியை வச்சு நீங்கள் மோஸ்ட்லி வெட்டுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெட்ட போகிறோன்னா லைட்டாக அந்த ஸ்க்ரூப் வந்து நீ உடையாத அளவுக்கு வெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறையா சால்ரிங்க ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன், ஷார்ப்பாக இருக்கும், முன்னாடி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதனால் லைட்டாக சீவிக்கிறோம் பென்சிலை. ஓகே, சிவி முடிச்சாச்சு, இப்போ ஷார்ப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த டிப்பு உடையாமல் வெட்டிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எவ்வளோ வெட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அளவு போட்டுக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து எவ்வளோ வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வெட்டையில் கொஞ்சம் பொறுமையாக வெட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருசாலாம் நீடியில் விட்டுற வேணாம். ஒரு குறிப்பிட்ட அளவு, 1 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், அதுவே போதும். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும், டக்குன்னு டிப்பு உடஞ்சிரும். ஸோ ரொம்ப கொஞ்சம் சின்னமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த டிப்புக்கிட்ட அந்த லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் லைட்டாக எடுத்துருங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகே, இப்போ வந்து வெட்டி முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டிட்டேன். மேலே வந்து லைட்டாக ஒரு பள்ள மாதிரி போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா அதில் வந்து 2 ஒயர், 1 ஒயர் சுற்றணும். அது எதுக்கு போட்டால் அந்த நீட்டில் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கனால வந்து அந்த ஒயர் வந்து வலுக்கிட்டு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த லைட்டாக ஒரு பள்ளம் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஒயர் எடுத்துக்கிட்டேன், காட்டுறேன் பாருங்கள். 2 ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதில் இன்னைக்கு காப்பர் ஒயர்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து அந்த மேலே ஒரு பள்ளம் மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதை வந்து கட்டிடுவோம். ஓகேவா? கேர்ஃபுல்லாக கட்டுங்க கட்டையில், ஏன்னா டிப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு உடையிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுக்கடுத்து பிளாக் ஒயர் சுற்ற போகிறோம். அதுக்கும் கீழே ஒரு பள்ளம் மாதிரி போட்டுக்கிறோம். ரொம்ப கீழே டிஸ்டன்ஸ்லாம் விட தேவையில்லை. அந்த சிவப்பு ஒயருக்கு ரொம்ப கிட்டே வச்சுக்கிறேங்க, என்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் விட தேவையில்லை. சிவப்பு ஒயருக்கு ஒரு 2 இன்ச்சு தள்ளியே கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நீங்கள் சார்ஜர் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றாப்புல தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெண்டையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இது செய்கிறக்காண்டி ஒரு அடாப்டர் ஃபோன் சார்ஜர் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? என்ன பார்த்தீங்கன்னா இது ஃபோன் சார்ஜர், இது வந்து எவ்வளோ வேணால் கெப்பாசிட்டி தாங்கும். அப்புறம் ஒரு 5 வாட்ஸ் தான் இது வந்து அவுட்புட்டாக தெரியும், வெளியே வந்து ஒரு 5 வாட்ஸ் கரண்ட்டு தான் வெளியே கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து சார்ஜர் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் அது நான் சார்ஜர் எடுக்கிறனால தான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த பிளாக் ஒயர் வந்து சிவப்பு ஒயர் கிட்ட கொடுத்துக்கிறேங்க அப்புடின்னு. இது வந்து 5 வாட்ஸ் தான் கொடுக்குறனால டக்குன்னு ஹீட் ஆகாது, அதனால அந்த பிளாக் ஒயர் வந்து கொஞ்சம் கிட்ட கொடுத்துக்கிறேங்க. ஒர்க் ஆகாடனா உங்களுக்கு வந்து சால்ரிங் ஐயன் வந்து ஒர்க் ஆகாடனா அந்த சார்ஜர் அந்த கருப்பு ஒயர் வந்து கொஞ்சம் கிட்ட கொடுத்துக்கிறேங்க, சிவப்பு ஒயருக்கு கிட்ட கொடுத்துக்கிறேங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜருக்கு வந்து செட் ஆகிற மாதிரி யூஎஸ்பி கேபிள் இதில் வந்து அடாப்ட் பண்ணோம்னா யூஎஸ்பி கேபிளில் தான் அடாப்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, யூஎஸ்பி கேபிளில் இந்த யூஎஸ்பி பின் மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த அதை சார்ஜர் போடுவோம் பார்த்தீங்களா ஃபோனுக்கு, அந்த ஒயர் நம்ம அந்த பக்கம் உள்ள மண்டபம் இது வந்து தேவையில்லை நமக்கு. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
உங்கள் வீட்டில் 5 வாட்ஸில் எந்த சார்ஜர் இருந்தாலும் எடுத்துக்கிறேங்க. யூஎஸ்பி கேபிள் இல்லைன்னு சொல்லி இருக்காதிங்க. மோல்டிங் டைப்பாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நான் என்ட்ட வந்து யூஎஸ்பி கேபிள் தான் இருந்துச்சு. இப்போ யூஎஸ்பி கேபிள் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து 4 ஒயர் கொடுத்துருக்காங்க. சரி, யூஎஸ்பி கேபிள் எடுத்துருக்கவங்க வந்து என்னடா 4 ஒயர் இருக்குது, எப்படா கனெக்ஷன் கொடுக்கலாம் கேட்டாதீங்க. இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் 4 ஒயர் என்னென்னு சொல்லிட்டு. இந்த ரெட் ஒயர் என்னென்னு பார்த்தீங்களா, இது தான் பாசிட்டிவ் ஒயர், வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர், நிறையா இதுக்கு வந்து பிளாக் இருக்கும், சில பேருக்கு ப்ளூ இருக்கும், அதுதான் நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஒயரும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை கலர் வந்து லேப்டாப்பில் உள்ளதை வந்து ஃபோனுக்கு கன்ஃபர் பண்ணுறது, யூஎஸ்பி கேபிள்னால உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆக மஞ்சள் ஒயர் என்னென்னா ஃபோனில் உள்ளது வந்து லேப்பு கொண்டுட்டு வர்றது. இது ரெண்டும் அந்த பர்பஸுக்கு தான் யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நமக்கு வந்து தேவையில்லை, இது ரெண்டும் டேப் போட்டு ஒட்டிக்கிறோம். சில பேருக்கு வந்து அந்த இந்த 2 ஒயர் இருக்காது, 2 ஒயர் இருந்தால் இது மாதிரி பண்ணிக்கிறீங்க, 4 ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணி வச்சுக்கிறங்க, அதை ரெண்டையும் கட் பண்ணி ஒட்டிக்கிறீங்க. ஓகேவா, இது ரெண்டையும் காப்பர் ஒயர்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ரெண்டையும் அந்தந்த ஒயருக்கு வந்து அட்டாச் பண்ணிடுவோம். சவப்பை வந்து பாசிட்டிவாகவே கொடுத்துருவோம் மேலே உள்ளதை. அதே மாதிரி பிளாக் ஒயரையும் கேர்ஃபுல்லாக கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டேப்பா, இந்த டேப் பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள். இந்த எலக்ட்ரிக் டேப்பை வச்சு இந்த நம்ம கட் பண்ண இடத்துலலாம் ஒட்டி விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து கரண்டில் வைக்கிறனால எத்தடிக்கும், அதனால தான் டேப் போட்டு ஒட்ட சொல்கிறேன். அந்த பிளாக் ஒயரையும் ஒட்டிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடித்தாச்சு. ஒட்டி முடித்த பிறகு கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, அந்த ஒயரை வந்து பென்சிலோட செலக்டிவ் போட்டு ஒட்டிக்கிறேங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதை நம்ம சால்டரிங் வைக்கல அந்த ஒயர் வந்து கையில் வந்து இடிச்சிட்டு இருக்கும், அந்த இல்லைன்னா மேலே ஒட்டியிருக்க ஒயரில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டேப் போட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல டேப் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக போட்டுக்கிறதுனால, இல்லை பென்சிலில் ஃபுல்லாக போட நினச்சிங்கன்னா பென்சிலில் ஃபுல்லாக கூட டேப் போட்டு ஒட்டிக்கிறீங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீ டேப் போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சளவு எல்லாத்தையும் டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் இருந்ததுக்கு இப்போ ஓரளவு நீட் அண்ட் குட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறது மட்டும் தான் நம்ம வேலை. அதுக்காக நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி அடாப்டர் எடுத்திருந்தோமா, அந்த அடாப்டர் வந்து இங்கே மாட்டி அந்த யூஎஸ்பி கேபிள் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன். இது நிக்கலம் ஒயர், இதை வச்சு தான் அந்த சால்டரிங் பண்ணுவாங்க. இந்த ஒயர் கிடைக்க ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருச்சு இது. ஓகே, இப்போ வந்து உருக்கி பார்க்க வேண்டாதான். இந்த பென்சில் வந்து ஒரு ஹீட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 5 செகண்ட் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீட் ஆகுது, இப்போ பார்த்தா தெரியும் ஹீட் ஆகுறது. இப்போ உருவம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 ரூபா பென்சிலை வச்சு உண்மையாகவே சால்டரிங் அயன் பண்ண முடியும், பண்ணியும் காட்டியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 700 ரூபா 500 ரூபாய்க்கு செலவு பண்ணுறதுக்கு வெறும் 5 ரூபா பென்சிலை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். சார்ஜர் ஒயரும் வீட்லேயே இருக்கும், அதை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். உண்மையில் சொன்னால் ரியலி ஒரு சால்டரிங் அயன் வந்து என்னென்ன பண்ணுமோ அனைத்துமே இந்த 5 ரூபா பென்சில் வந்து எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ, டேக் கேர், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.